வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ராஜி சிவம்ஸ் கிச்சனில் நம்ம வந்து தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் அதுக்காக ஹாஃப் கப் உடைச்ச கடலை, இல்லை சட்னி கடலைன்னு சொல்கிறோம்ல அது. அப்புறம் ஒரு 4-5 மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எள் 2 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 2-3 பீஸு. அது இது தவிர கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊறட்டும். இந்த உடச்ச கடலையை பொடி பண்ணி வச்சுக்குவோம். இட்லி அரிசியை நல்லா ஒரு 4-5 ஹவர்ஸ் நான் ஊற வச்சிட்டேன். 3 hours ஊற வச்சா கூட போதும். மிளகாயும் நான் ஊற வச்சிட்டேன், போட்டு அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டுடுவேன். இப்போது பெருங்காயம், மிளகாய், இட்லி அரிசி எல்லாத்தையும் நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்குவோம். அப்போ தான் நல்லா நைஸாக வரும். மிக்சியில் அவ்வளோ நைஸாக வராது. ஸோ இவ்வளோ நைஸாக இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாக்க பயப்பட வேண்டாம். உப்பு வேணுங்கிற உப்பை போட்டுக்குவோம். அப்புறம் இந்த உடச்ச கடலை மாவு மிக்சியில் அரைச்சோம்ல, அதை போட்டு எள், அந்த 2 ஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு, தண்ணியே இருக்க வேண்டாம், ஊற வைக்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ அதையும் இதோட போட்டுடுவோம். இந்த மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் பிசையா அது நல்ல திக்காகிடும். ஆக்சுவலாக நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் பிசைஞ்சிட்ருக்கேன், ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருக்குது, நேரம் ஆக 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 இதாகிடுது. ஸோ அதே மீறி உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம். இப்போ எனக்கே வந்து இது இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ என்ன பண்ணேன், கொஞ்சம் உடச்ச கடலையை மிக்சியில் போட்டு மாவாக்கி இப்போ போட்டு பிசைஞ்சுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு ஓ மை காட், இதில் வெண்ணெய் நெய் எதுவுமே நான் ஆட் பண்ணல, மறந்துட்டேன். ஸோ இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ரெடியாக ஆக்கிக்குவோம். நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கு வானலியில் இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பால் கவர் பேக்கெட்ஸ் வருதில்ல, அதை வந்து 2 கட் பண்ணிக்கோங்க. 2 தனித்தனி பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பால் கவர் பேக்கெட்டை 2 தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு இதில் லேசாக ஒரு 2 ட்ராப் எண்ணெயை ஊற்றி ரெண்டுத்தையும் நல்ல எண்ணெயை தடவி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை தட்டை மாவை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன உருண்டையை எடுத்து ஒரு ஷீட்டில் வச்சுட்டு இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட்டால் அதை மூடிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து சர்க்கரை டப்பா, நம்ம டெஃபினட்டாக வீட்டில் வச்சுருப்போம் சர்க்கரை, அது இது போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு டப்பாவை எடுத்து லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்பலாம் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கவே வேண்டாம். லேசாக ப்ரெஸ் பண்ணால் நல்ல ஸ்ப்ரெட் ஆகிடும், யூனிஃபார்மாக இருக்கும். இப்போது இதை வந்து நான் பக்கத்தில் ஒரு துணி வச்சுருக்கேன்ல, அதில் அப்படியே போட்டு போகிறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 நம்ம போட்டு ரெடியாக வச்சுக்குவோம். அதுக்குள்ளே எண்ணெயும் காஞ்சிடும். இது வந்து எவ்வளோ ஈஸியாக அழகாக வருது பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், அது இதை வந்து தோசை திருப்பியை வச்சு இந்த துணியிலேருந்து எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்ட உடனே சும்மா சல சல சலன்னு சத்தம் வருது பாருங்கள். இது மாதிரி இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இல்லைனா உடஞ்சிரும் நம்ம தட்டை. அழகாக ரவுண்டாக இருக்கிறது உடஞ்சி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் திருப்பி விடுவோம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுனாக்க வெளியெல்லாம் சதந்து போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாது, சவுக் சவுக்குன்னு ஆகிடும், இல்லை கட்ட கட்ட கடன்னு ஆகிடும், பல்ல பதம் பாத்திரம் தட்டை. ஒரு 3-4 மினிட்ஸ் ஈஸியாகும். அதுக்கப்புறம் அந்த சலசலப்பெல்லாம் இந்த இப்போ அடங்கிடுச்சு பாருங்கள், இப்போது எடுத்துருவோம். ஓகேயா, நம்ம தட்டை ரெடி. கிருஷ்ணருக்கு என் தட்டையெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப கரகரகரான்னு இருக்கு நல்லா. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அவசியம் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.